இப்ப பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்ல நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க, நிறைய படங்கள் இங்க வந்து வேற மொழியில இருந்து வந்த படம் நிறைய ஹிட் ஆயிருக்கும். அதுலயே இப்ப நம்ம தமிழ்ல வந்து தமிழ்ல பெரிய ஹிட்டான படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த தமிழ்ல வந்து ரொம்ப வேண்டாங்கிற மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க. அந்த படத்துல நான் இப்போதைக்கு ஒரு படத்தை பார்த்தேன், அது எப்படின்னு சொல்லி டைட்டில் கால ஒரு வார்த்தைகள் வரும், அந்த டைட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் வீடியோ பிளே பண்றேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. புஷ்பா பக்கா தெலுங்கு. தம்பி தமிழா, உன் பேர் என்ன? புஷ்பா பக்கா கன்னடிகா. தம்பி நீ தமிழா, பேர் என்ன? புஷ்பா பக்கா மலையாளியா? ஏ பாய் கா நாம் தோ பதா? புஷ்பா நாம் யாத் மத் ரக்னா. தம்பி நீ தமிழா, பேர் என்ன? புஷ்பா பச்சை தெலுங்க. பச்சை தமிழ்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா அது நடக்கல. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ற வார்த்தை மட்டுமே இருக்கவே இருக்காது, நான் மலையாளின்னு இருக்கும், நான் தெலுங்கு அப்படின்னு இருக்கும், நான் கன்னடகா இருக்கும், ஹிந்தின்னு இருக்கும். ஆனால் தமிழ்லே அந்த படத்தில் எடுக்கிறப்ப ஆனால் தமிழ்னு சொல்லாமல் அப்போவும் நான் தெலுங்குன்னு சொல்லுங்க. மற்ற லாங்குவேஜ்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க, ஆனால் தமிழ் லாங்குவேஜ் எந்த மொழியிலையுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் தமிழ் மொழியிலே இருக்கிறப்ப தமிழ்னு சொல்லாமல் தெலுங்குன்னு தான் சொல்லுவாங்க. இதிலே தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் எங்கே வளருது எங்கே அழியுதுன்னு. வாழ்க தமிழ். மேலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும், மேலாம ஜெயிக்காது. ஜெயிக்கலன்னா என்ன பண்ண போகிறேன்னு கேட்டல, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி தான் பண்ண போகிறேன்.